திருக்கு வேலூர் இருவர் புல்வேந்தர் இறைஞ்சி ஆற்றிய பூசையை சாற்றி பாடிய சொற்பதிகம் கள்ளார்ந்த பூங்கொன்றை எனத் தொடங்கும் மதுரமொழி மாலை. சம்பாதி சடாயு என்போரே இருவர் புல்வேந்தர். ராமகாதையோடு தொடர்புடைய பெருமக்கள் இவர்கள். இத்திருப்பதிகத்தில் கீதத்தை மிகப்பாடும் அடியார்கள், பன்னொன்ற இசைபாடும் அடியார்கள், குடியாக இருப்பவன் புள்ளிருக்கு வேலூர் புனிதன் என்ற குறிப்பு நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்றாம். ராவணன் மெய் சொல்லாதவன், சடாயு பொய் சொல்லாதவன் என்ற குறிப்பும் கருதத்தக்கது. ஆயிரமா முகத்தினோடு பாய்ந்து வரும் கங்கை நல்லாளை சடையொன்று ஆடாமே தடுத்து நிறுத்திய வல்லமையுடையவன் கங்கா நாயகன் என்ற குறிப்பு கடுத்து வரும் கங்கை தன்னை என்ற பாடல் வழி அறியலாம். இம்மையிலேயே பிறப்பு வழியும் வீடு பேறு கிடைக்கும் என்பதற்கு சான்றாக செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கு ஓர் மருந்தாவான் என்றும் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பு என்பதனையும் உறுதிபட உரைத்தருளிய பாங்கு சம்பந்தப் பெருமானுக்கே உரியது. கள்ளார்ந்த எனத் தொடங்கும் பாடல் பண் சீகாமரம். கள்ளார்ந்த பூங்குன்றே, கள்ளார்ந்த பூங்குன்றே, மதமத்தம் கதிமதியம் கள்ளார்ந்த பூங்குன்றே, மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடி எம்பெருமானார் உறையுமிடம், கள்ளார்ந்த பூங்குன்றே, மதமத்தம் கதிமதியம் உள்ளார்ந்த சடைமுடியும் பெருமானார் உறையுமிடம். தள்ளாய சம்பாதி சடாயென்பார் தாமிருவர், தள்ளாய சம்பாதி சடாயென்பார் தாமிருவர், தள்ளாய சம்பாதி சடாயென்பார் தாமிருவர், புள்ளானார்க்கு அரையனிடம், புள்ளானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே, தள்ளாய சம்பாதி சடாயென்பார் தாமிருவர், புள்ளானார்க்கு அரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே, புள்ளிருக்கு வேளூரே. செடியாய உடல் தீர்ப்பான், செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான், கொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரே, செடியாய உடல் தீர்ப்பான் தீவினைக்கோர் மருந்தாவான், கொடியாடிக்கு அடிமை செய்த புள்ளிருக்கு வேளூரே, கடியார்ந்த கோழிக்கழி கவுனியல் சம்பந்தன் சொல் அடியார்ந்த பொழிற்கழி கவுனியல் சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே, மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபிறப்பே.
சம்பந்தன் சொல் மடியாது சொல்ல வல்லார்க்கு இல்லையாம் மறுபுறப்பே.